வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பேச் டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்ம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ என்னென்ன ஆல்ட்ரு பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம், முயலுக்கு கொடுக்குற முட்டைக்கோசை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசாமல் கொடுக்குறனால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருக்கேன், அந்த இலையை வந்து நம்ம அலசிட்டு அந்த தண்ணியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம அலசாமல் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த முயலுக்கு தான் போய் சேருது. ஸோ அடுத்ததாக தான் நம்ம ஃபார்ம் ஒர்க்கில் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. நம்ம ஃபுல்லாகவே பண்ணிடுவோம். இந்த பைப்போட சைஸ் என்ன, அதே இந்த பைப்போட சைஸ் என்ன சொன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த கேஜ் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. ஒரு 12 கேஜ் இதில் இருக்கும், 12 முயல் வச்சுருந்தேன். ஸோ இந்த கேஜ் உடஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், புதுசாக ஒரு கேஜ் பண்ணும்போது என்ன மெத்தடில் பண்ண போகிறோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்லாட்டட் அங்கே உடஞ்சிருக்கு. பட் ஆனால் இதில் நம்ம எது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு, அந்த டோரில் இருக்க இந்த மெஷ்ஷு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வுட்டு எல்லாமே எடுத்துடலான் இருக்கேன். ஸோ வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டட் ஆங்கிளே வந்து அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லாட்டட் ஆங்கிள்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது, அந்தளவுக்குலாம் உடையில. இந்த கீழே இருந்த அந்த கீழே வர்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சி உடஞ்சிருச்சு. மற்ற எதுவுமே இதில் யூஸ் பண்ண முடியாது. அதேமாரி இந்த ட்ரே சிஸ்டம் வந்து முன்னாடி அலுமினியத்தில் கொடுத்துருந்தோம், இப்போ வந்து அலுமினியம் பதிலாக நம்ம வுட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் கொடுக்குறோம். அது வந்து நல்ல ரிசல்ட்டில் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேஜ் பண்ணியிருந்தேன், அந்த கேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளைவுட்டில் தான் போட்டிருந்தோம். அந்த ப்ளைவுட் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நல்லதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த வாட்டி இந்த அலுமினியம் மெத்தடையும் மாற்ற போகிறோம். உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த கேஜில் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 கேஜ் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு இருந்த முயல்லாம் வந்து என்கிட்டே இந்த கேஜில் மாற்றிட்டேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில முயல் வந்து என்னால் கூண்டு இல்லாதனால இந்த மாதிரி சைனா மேல் கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து அடல்ட்டு தான். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கேஜில் வந்து ஒரு முயல் தான் வைக்க முடியும். ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைனா மேல் கேஜில் தான் மாற்றிருக்கேன். ஒரு 8-9 மேல் கிட்ட மாற்றிருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கூண்டு ஒர்க் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் 1 மந்த்க்குள்ளே அந்த கேஜ் ஒர்க் முடியணும்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன். ஃபார்ம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பண்ணுறது வந்து என்னோடய பிரதரும் எங்கள் அப்பாவும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறனால இந்த ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து முயலுக்கு செஞ்ச கூண்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கு முறையில் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து மேலே இருந்த அடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க அடுக்கு தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஃபார்மில் என்ன ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டு கேஜஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து 2017 ராபிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கேஜாக பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50-60 கூண்டு கிட்ட வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து 24 கூண்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணது. பழைய கூண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூண்டு வந்து பழைய கூண்டு தான். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ அந்த கேஜ் எல்லாமே இப்போ நம்ம மாற்ற போகிறோம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கனால கேஜோட அமைப்பும் பார்த்திங்கன்னா மாற்ற போகிறோம். இங்கே இருந்த கேஜை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம உடச்சாச்சு. ஸோ அதை வந்து
ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கேஜ் செட்டப் எப்படி போட போகிறோம்னா, அங்கே வந்து 12 ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து அந்த கேஜை வந்து ஸோ இதே இந்த லென்த் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ எல் மாதிரி இருக்க போகிறோம், நம்மளோட ஃபார்ம் வந்து மாற்ற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு 12 கூண்டு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பண்ணுறது வந்து இந்த இலை அலசி போடுறது. ஸோ இங்கே இருந்த குண்டை தான் இப்போ மாற்றி நம்ம பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை அலசுறதுக்கு வந்து இந்த ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து டெம்பரரியாக மாற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம்னா, ட்ரேவை வந்து நீட்டாக ஒரே லென்த்தாக வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு, அதேமாதிரி இந்த செவுத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடைக்கான கூண்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவாக இருக்குது. ஸோ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன ஆல்டர் பண்ணுறோம், என்னென்ன புதுசாக வந்து வேறு வளர்ப்பு பிராணிகள் பண்ணிட்டுருக்கோன்றதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இந்த செவுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜ் ரெடி பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலை அலசி போடுறதுக்கு ஒரு சின்ன டேபிள் வந்து பண்ணிட்டோம். முன்னாடி வந்து நம்ம ஸ்கொயர் மாதிரி பெருசாக வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தோடு அணைச்சி வச்சிருக்க மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லென்த்தாக போட்டுட்டோம். இப்போ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா பழைய ரீஃபர் சட்டம் அதெல்லாமே இருந்துச்சு. அந்த சட்டத்தெல்லாம் வச்சே இந்த இது நம்ம இந்த டேபிள் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ரேபிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணும் போது என்ன ஆகும், சரி இதுக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண வேணாம், இதுக்கு வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஒரு சில இழப்புகள் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கிய வேலையை பார்த்தீங்கன்னா இந்த இலை அலசுறது தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் அலசி போடுவீங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே கொடுத்துறீங்க அப்படின்னும் போது நான் அந்த இலையை அலசிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த தண்ணியை காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருக்குன்றது மட்டும் பாருங்கள். நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி இலையை அலசி போடாமல் அப்படியே டேரெக்டாக கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் டெய்லியும் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி இறந்துகிட்டே இருக்கும், என்ன காரணம்னே தெரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் தான் நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் இலை அலசுறது டெய்லியும் வந்து அலசி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த இலையை வந்து அப்படியே விட்டுருங்க, அப்படியே காய விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த இலையை எடுத்து எல்லாமே கொடுங்க. சப்போஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்குது, எந்த பிரச்சனையும் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் குட்டி லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஒன்று ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி லாஸ் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குட்டி லாஸையும் கம்மி பண்ண முடியும். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம், முயலுக்கு கொடுக்குற முட்டைக்கோசை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலசாமல் கொடுக்குறனால என்னாக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருக்கேன், அந்த இலையை வந்து நம்ம அலசிட்டு அந்த தண்ணியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம அலசாமல் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த முயலுக்கு தான் போய் சேருது. அதே மாதிரி இந்த முட்டைக்கோசு எல்லாம் இல்லாமல் முயலுக்கு கொடுக்குற எந்த ஒரு பசுந்தீவனமாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அலசிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அலசிட்டு அப்படியே டைரெக்டாக கொடுத்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்படியே சாப்பிடும்போது தும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த பசுந்தீவனமாக இருந்தாலும் அலசிட்டு கொடுக்கும்போது அது அழுக்கில்லாமல் போகும். ஸோ அடுத்ததாக நம்மளோட ஃபார்ம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து புது குண்டு வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெல்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்ட்டிஷன் பிரிக்கிறது, அவுட்ரு பாடி வெல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ப்ரேமர் அடிப்போம். ப்ரேமர் அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ பார்ட்டிஷன் வைஸ் ஸோ அவுட்ரு எல்லாமே நம்ம வச்சுருக்க வெல்டு மெஷை வச்சு நம்ம ஃபுல்லாகவே பண்ணிடுவோம். இந்த பைப்போட திக்னஸ் என்ன, அதேமாதிரி வந்து நமக்கு பார்ட்டிஷனுக்கு வந்து என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நியூ கேஜ் மேக்கிங்கிற ஒரு வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.